தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் ரேகா ராஜ்மோகன், டென்டல் சர்ஜன் ஃப்ரம் தஞ்சை டென்டல் சென்டர், ரோகிணி அண்ட் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் தஞ்சாவூர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப காமனாக எல்லாருக்கும், எல்லா பேஷண்ட்ஸ் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு டவுட், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் டாக்டர், ப்ரெஷ் வந்து என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம், இதுதான் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி. ஸோ என்ன மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம், எது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது, வேறு பல் வலி வராதா, இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால் பல் வலி வராதா, பல் கூச்சம் வராதா, அதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாக்டர் ராஜ்மோகன், டென்டிஸ்ட், தஞ்சை டென்டல் சென்டர், கேரிங் ஃபார் யூ அண்ட் யுவர் ஸ்மைல். இன்றைக்கி முக்கியமான விஷயம் சொன்னாங்க. ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரண விஷயமா தெரியும், பட் இதில் நிறைய குழப்பம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். இந்த ஒவ்வொரு சேனலில் ஒரு ப்ரெஷ், இந்த எங்கள் சிறந்த ப்ரெஷ், இதில் வந்து இந்த ஆங்குலேஷன் அந்த ஆங்குலேஷன் அப்படிலாம் போட்டு நம்மளை குழப்பி எடுப்பாங்க. பெஸ்ட்டாக நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது நம்ம ப்ரெஷ்ஷு அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் கைரேகை மாரி தான், பல்வரிசை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து நல்ல பிராண்டட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கணும். ப்ராப்பர் மெத்தடில் ப்ரெஷிங் வீடியோஸ் நாங்கள் எங்களோட வெப்சைட்டில் எடுக்கோம், அதை பார்த்துட்டு அது மூலமாக அது மாதிரி நீங்கள் ப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாக்கை வச்சு துளாகும் போது உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தங்கியிருக்கக்கூடாது, ஒரு மாதிரி வளவளப்புத்தன்மை இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் இது. இன்னொரு மெத்தட் சிம்பிள், உங்களோட டாக்டர்கிட்ட போங்க, டென்டிஸ்ட்டை போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட பல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி எந்த ப்ரெஷ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, ஹார்டாக மீடியமாக சாஃப்டாக, இது எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். முன்னாடி தான் வந்து ஹார்ட் ப்ரெஷ்லாம் இருந்துச்சு, இப்போலாம் ஹார்டு கிடையாது, ஹார்டு யூஸ் பண்ணுறது கூடாது, ஏன்னா ஹார்ட் ப்ரெஷ் வந்து நம்ம எனாமலை ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ வந்து சாஃப்ட்டு மீடியம் ரெண்டு தான் இருக்குது. மீடியம்னா ஃபார் ரெகுலர் யூசேஜ், சாஃப்ட்டு எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி கம் டிசீஸ் ரொம்ப இருக்குது உங்களுக்கு, இல்லை ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, சர்ஜரி பண்ணி ஒரு பல் எடுத்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு, குழந்தைங்களுக்கு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்னிங் சென்சேஷன்லாம் இருக்கும், அதுமாரி சில பர்சன்ஸ் தான் சாஃப்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா சாஃப்ட் ப்ரெஷ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக், அதாவது அழுக்குகளை க்ளீன் பண்ணாது. இப்போ நம்ம சாதாரண ஒரு பாத்திரம் விளக்கும் போதே பாருங்களேன், கொஞ்சம் நாச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்தா தான் நம்ம அதில் இருக்க அழுக்குகள் வரும். ரொம்ப சாஃப்டாக பண்ணோம்னா அதில் வந்து அந்த வளவளப்புத்தன்மை போகாது, அதே கான்செப்ட் தான் பல் விளக்குறதும் அது மாதிரி தான். இன்னொரு கான்செப்ட் விஷயம் என்னென்னா, எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான். இந்த பேஸ்ட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். ப்ரெஷ்ஷு முக்கியமாக, பேஸ்ட் முக்கியமானா, ப்ரெஷ் தான் முக்கியம். ப்ரெஷ்ஷோட பிரிசில்ஸு, அது பண்ணுற மெத்தடு, ப்ரெஷிங் மெத்தட், இதுதான் முக்கியம். பேஸ்ட் வந்து நம்ம சோப் மாரி தான், குளிக்கிறது முக்கியம், தேய்ச்சி குளிக்கிறது முக்கியம். எந்த சோப் பெஸ்ட் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோப் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும், ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஒரு இது, அது நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது, பேஸ்ட்டு வேறு ஜெல் வேறு. பேஸ்ட் அப்படின்னா ஒயிட் கலரில் மாதிரி பளபளப்பு இல்லாமல் இருக்கும், ஜெல் அப்படின்னா மாதிரி கிளாஸியாக ஒரு நம்ம யூஸ் பண்ணோன்னா அப்படியே நம்ம சூட முட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து மென்தால் ஜாஸ்தி, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா நம்ம சுவை முட்டுக்கள்லாம் பாதிக்கும், ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும், அதனால் பேஸ்ட்டு தான் பெட்டர். அதேமாதிரி ப்ரெஷிங் மெத்தட், முன்பற்கள் எப்படி வளர்க்கணும், கடவாய்ப்பற்கள் எப்படின்னா, ஒவ்வொன்றுக்கு ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, அதை வந்து எங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை ட்ரெயின் பண்ணி நம்ம அது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதேமாரி ப்ரெஷிங் பண்ணி முடித்தோடனே அதோடு நிப்பாட்டக்கூடாது, டங் நாக்கையும் அழகாக க்ளீன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ரெஷ்ஷை நினச்சி ஒரு சைடு நம்ம வந்து வெட் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம பண்ணோம்னா, அது வீடியோவில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டங் க்ளீனர்னு ஒன்று இருக்குது முன்னாடி, இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, முன்னாடிலாம் யூஸ் பண்ணுவோம், தனியாகவே கடையில் விற்கும், ஒரு ஒரு கம்பி வந்து மெட்டல் இருக்கும், அதை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், ஏன்னா வந்து நம்மளோட நாக்கில் வந்து கோடிக்கணக்கான சுவை முட்டுகள், டேஸ்ட் பட்ஸ் இருக்குது, அதை வந்து டெய்லி போட்டு காலையில் நைட்டும் போட்டு வர வரணும் இழுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகி சீக்கிரம் வந்து நம்ம எல்லா சுவையும் அறியும் தன்மை நமக்கு குறையும். அதனால் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணால் போதும். இது வந்து ப்ரெஷிங் மெத்தட். இப்போ வேப்பங்குச்சி, ஆலங்குச்சிலாம் நல்லதா அப்படிங்கிறத நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அது நல்ல விஷயம். வேப்பங்குச்சியில் இருக்க வேப்பஞ்சாறு நல்லது, ஈவன் நம்ம நம்மாழ்வாரதில் கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது வேம்பு வந்து நம்மளோட இது அப்படின்ட்டு பேட்டன்ஸ் வாங்க போகும்போது இதை வச்சு தான் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. எங்களோட வேப்பங்குச்சியில் வந்து இட்ஸ் பயோடிக்ரேடபிள், இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, அதனால் இது மண்ணில் போட்டால் மக்கும். இன்னொரு விஷயம் வந்து இது உள்ளே பேஸ்ட் இருக்குது, எசன்ஸ், அதனால் இதுக்கு வெளியிலேருந்து பேஸ்ட் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு. அது எல்லாமே 100% நல்ல விஷயங்கள். பட் அதை
அதை நம்ம எப்படி செய்வோம்? நார்மலாக எனக்கு நாங்களாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம், கிராமத்தில் எப்படி வந்து லீவ் ஸ்கூல் லீவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி எப்படி பண்ணுவாங்கன்னா, கொல்லப்பக்கம் போயிட்டு அங்கே இருக்க நல்ல வேப்பம் மரத்தில் நல்லா இளம் எடுத்து அதை உடச்சி நல்லா கழுவிட்டு பல்லை வச்சு ஃபஸ்ட்டு மெல்ல ஆரம்பிப்போம். மெல்ல ஆரம்பிச்சோன்னா அது ப்ரெஷ் மாரி ஆயிரும். அதை பாயில் வச்சுக்கிட்டே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கசப்பு தங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அவங்க வயல்லலாம் சுற்றி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபைப்ரஸ் இதாக தான் இருக்கும். அதாவது இப்போது பழையது சாப்பிடுவாங்க, நார்ச்சத்து உள்ள ஆரோக்கியமான விஷயங்களை சாப்பிடுவாங்க. பட் இப்போ இருக்க கான்செப்டை நம்ம ப்ரெஷ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எடுக்கிறது டைம் வந்து 2 minutes. ஏன்னா இந்த அவசர உலகத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டக்கூடிய சர்க்கரை ஜாஸ்தி உள்ள விஷயங்கள், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெஷ் வச்சு பண்ணால் தான் பண்ண முடியும். அதனால் என்றைக்காவது உங்களுக்கு டைம் இருக்குது, கிராமத்துக்கு போகிறீங்க, இல்லை சண்டே ஒரு சண்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்மளோட பாரம்பரியமான விஷயங்கள் செய்யலாம், பட் டெய்லி யூசேஜில் அது ப்ராக்டிக்கலி கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் ரெகுலர் இதே பண்ணுங்கள். இன்னும் சில விஷயங்கள் எப்படின்னா, எப்படி ப்ரெஷ்ஷை மெயின்டைன் பண்ணணும், எப்போ ப்ரெஷ்ஷை தூக்கி போடணும், அப்புறம் குழந்தைங்க எப்போ ப்ரெஷ் பண்ண வைக்கணும், இதுமாரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை டாக்டர் ரேகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரெஷ் வந்து இப்போ பசங்களுக்கு எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்பயிலேருந்து குழந்தைங்களுக்கு ப்ரெஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கான்செப்ட் எப்படி சொல்லுவாங்க, அது எப்போ ஃபஸ்ட்டு டூத் வந்து எரெக்ட் ஆகுது, யூஸ்வலாக ஒரு 6 months வந்து குழந்தைங்களுக்கு எரெக்ட் ஆகும். ஸோ அப்பையிலேருந்து பசங்களுக்கு வந்து ப்ரெஷிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ பேரண்ட்ஸ் அதாவது மதர் தான் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க தான் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு க்ளீன் வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி விடலாம். அப்படி இல்லாட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர்லேயே ஜஸ்ட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட்டாக ஃபிங்கர் ப்ரெஷ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு குழந்தைங்களுக்கு க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 8 years வரைக்கும் நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி விடணும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ப்ரெஷ்ஷிங் தான் அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட்லி வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அவங்களுக்கு அது ஸ்பிட் பண்ணணும் கூட தெரியாது, முழுங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட சூப்பர்விஷனில் தான் வந்து பசங்க வந்து ப்ரெஷ் பண்ணணும் 8 years வரைக்கும். இப்போ ஆனால் பசங்க ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே விவரமாக இருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 years வரைக்கும் அது உங்கள் சூப்பர்விஷனில் நீங்கள் ஒன்று ப்ரெஷ் பண்ணி விடுங்க, இல்லை உங்கள் சூப்பர்விஷனில் அவங்க ப்ரெஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ப்ரெஷிங் வந்து 2 minutes தான் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அந்த ரூல் ஆஃப் டூஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது 2 minutes ப்ரெஷ் பண்ணணும் 2 times a day அண்ட் விசிட் யுவர் டென்டிஸ்ட் 2 times a year அப்படின்னு சொல்லுவோம். அந்த டென்டல் செக்அப் வந்து நீங்கள் டாக்டர் டென்டிஸ்ட்டை வந்து காமிக்கிறது வந்து 2 years காமிக்கணும் வந்து. ஸோ அந்த 2 years தான் வந்து ஆரம்ப நிலையில் எதுவும் டென்டல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் இந்த டூத் ப்ரெஷ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ டூத் ப்ரெஷ் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 3 months ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எல்லாரும் ரொம்ப நாள் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய நாள் அதே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 2 to 3 months ஒன்ஸ் அந்த டூத் ப்ரெஷ் மாற்றிடணும். இல்லாட்டினா அந்த ப்ரெஷ்ஷோ அந்த ப்ரிசல்ஸ் வந்து ஃப்ளே ஆகிறது, அது அப்படியே விரிஞ்சு போகும் இல்லைங்களா. ஸோ அது வரைக்கும் அது அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடணும் உங்கள் டூத் ப்ரெஷ்ஷை. அண்ட் டூத் ப்ரெஷ் வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கக்கூடாது, தனித்தனியாக ஒரு தனியாக ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு டம்ளரோ இதோ வச்சுட்டு தனியாக தான் வச்சுக்கணும். அண்டு அதை கண்டிப்பாக பாத்ரூமில் வந்து வைக்கக்கூடாது. ஸோ எதனால் அப்படின்னா பாத்ரூமில் வச்சோம்னா அதில் அங்கே இருக்கிற அந்த பாக்டீரியா அந்த ஜெர்ம்ஸ் வந்து அந்த டூத் ப்ரெஷ் அண்ட் ப்ரிசில்ஸில் வந்து செட்டில் ஆகிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக கேப் போடவே போடாதீங்க உங்கள் டூத் ப்ரெஷ்ஷுக்கு. நம்ம என்ன கான்செப்ட்னா கேப் போட்டால் அது நல்லா சேஃபாக இருக்கும், இப்போ எதுவும் இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வராது அப்படின்ட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் கேப் போட்டிங்கன்னா அதில் ஆல்ரெடி ஒரு அந்த இருக்கிற மாய்ஸ்சர் வந்து இன்னும் ஒரு அந்த ஃபங்கல் இது பாக்டீரியாலாம் க்ரோ ஆகிறதுக்கு அது இன்னும் ஒரு ஆடட் ஒரு ஃபேவரபிள் என்வாயர்மெண்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு சன்லைட் கிட்ட ஒரு ஜன்னல் ஓரமாக ஒரு எக்ஸ்போஸ்டாக வந்து வச்சுக்கணும் உங்கள் டூத் ப்ரெஷ்ஷை. இன்னொரு ஒரு காமனான ஒரு டவுட் வந்து எவ்வளோ பேஸ்ட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் லென்த் அந்த பிரிசல்ஸோட ஃபுல் லென்த் வரைக்கும் பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணணுமானா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஏஜ் வைஸே வந்து எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ 2 years வரைக்கும் பட்டாணி அளவுன்னு சொல்லுவோம், சின்ன ஒரு ரவுண்ட் ஒரு க்ளோப்யூல் அது அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். பெரியவங்களுக்கு அந்த பிரிசில்ஸ் அந்த ஃபுல் லென்த்தில் ஒரு ஹாஃப் தி லென்த் ஆஃப் டூத் பேஸ்ட் வச்சால் போதும். அதை வச்சுட்டு ஜஸ்ட் வெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக ப்ரெஷ் பண்ணுற மெத்தட். அண்ட் கண்டிப்பாக 2 minutes மேலே ப்ரெஷ் பண்ணவே பண்ணாதீங்க, அது உங்கள் பல்லுக்கும் நல்லது கிடையாது ப்ரெஷ்ஷுக்கும் நல்லது கிடையாது. அண்ட் ப்ரெஷிங் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட ப்ரெஷ் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் யூ ப்ரெஷ் டுகெதர் வீல் டெஃபினெட்லி ப்ரெஷ் பெட்டர். இன்னொன்று நம்ம மிரரை பார்த்து ப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ மிரரை பார்த்து ப்ரெஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து அந்த ப்ரெஷிங் வந்து நல்லா பண்ண முடியும். ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரெஷ் பண்ணுவோம். சில பேர் வந்து வெறும் ஃப்ரண்ட் சர்ஃபிஸ் அந்த ஃப்ரண்ட் டீத்தை மட்டும் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க.
ஸோ அது வந்து பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல வாய் கொப்பளிக்க வேணும். ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த தண்ணி வாயில் வச்சு துப்புனா போதும். ஏன்னா வந்து அந்த பேஸ்டில் ஃப்ளூரைடு இருக்கும், ஃப்ளூரைடுன்னு ஒரு கெமிக்கல், அது வந்து ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த டூத் சர்ஃபஸ் மேலே பறந்துருக்கும். அப்படி இருக்கிறது தான் வந்து கேவிட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உடனே வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக காகல் பண்ணி ஸ்பிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது ஒரு உடனேயும் சாப்பிட வேணாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளூரைட் வந்து அந்த டூத் சர்ஃபஸ் மேலே இருக்கணும். அண்ட் சில பேர் ப்ரஷ் சாப்பிட்டுட்டு உடனேயும் ப்ரஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சாப்பிடும் போது அந்த ஃபுட்டில் இருக்கிற அசிட்டிக் கண்டென்ட் வந்து அந்த சலைவாலையும் நம்ம அந்த டூத் சர்ஃபஸஸ்லேயும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்னும் வந்து அந்த ப்ரஷ்ஷிங் அந்த கெமிக்கல்ஸோடு சேரும் போது மேபி இன்னும் வந்து டூத் சர்ஃபஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனேயும் ப்ரஷ் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ப்ராப்பராக ப்ரஷிங் மெத்தட் எப்படி எங்கள் பசங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் அது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் மாதிரியே இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பசங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஹெல்த் பேக்ஸ் அதோட சேர்த்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் செஷனும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நாங்கள் ரெண்டு விதமாக நாங்கள் பிரித்து பண்ணுறோம். ஒன்று வந்து 5 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு, முக்கியமாக மதர் தே இன்ட்ரெஸ்டட்னா எங்கள் கிளினிக் வர வச்சு அங்கே வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், பற்களுக்கு எது நல்லது, அவங்களுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் வந்து தவறான பழக்கங்கள் பற்களில் வந்து இருக்குது அப்படின்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், இரவில் கை சுப்புறாங்க அப்படிங்கிற ஹேபிட்லாம் வந்து எது வரைக்கும் நல்லது, எப்படி அதை அவாய்ட் பண்ணணும், இதுமாரி ட்ரைனிங் கொடுக்குறோம் தனியாக. இது இல்லாமல் குழந்தைங்களை எப்படி ப்ரஷ் பண்ண வைக்கிறது, நிறையா பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறது வந்து நாங்கள் எல்லாமே வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அவங்கள எழுப்பி எங்களால் ப்ரஷ் பண்ண வைக்க முடியல, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஏன்னா ஒரு கஷ்டமான விஷயம். இன்க்ளூடிங் எங்கள் குழந்தைங்களுக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம், எப்போவுமே வந்து பசங்க வந்து அதை கேட்க மாட்டாங்க, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம்னா அது நடக்காது. அதனால் அது ஒரு கேம் மாரி நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஹேபிட் கொண்டாடுறது அப்படின்னு நம்ம சைல்டு சைக்காலஜி படி வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணோம்னா அது வந்து அவங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேம் சார்ட் மாரி நாங்கள் ஒன்று கொடுக்குறோம், அதில் வந்து மார்னிங் நைட் ஆஃப்டர் ப்ரஷிங் அதை டிக் பண்ணோம். இதை அப்படி தொடர்ந்து டிக் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க, தஞ்சை டென்டல் சென்டர்லேருந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், இது ஒரு வித் ஒரு சர்டிஃபிகேட். இதை கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நிறையா பேரண்ட்ஸ் வந்து தேங்க் பண்ணிட்டு போவாங்க. அதனால் அதையும் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வந்து அவங்க ஒரு ட்ரைனிங் செஷன் மாரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதுக்கு ஒரு ஜஸ்ட் நல்ல இனிஷியேஷனாக இருக்கும். தேங்க்யூ.